கருப்பர் கூட்டத்திற்கு எதிர்ப்பாக பேசிய மேலும் ஒரு பிரபலம் கருப்பர் கூட்டம் யூடியூப் சேனல் பாத்தீங்கன்னா முருக கடவுள் மற்றும் கந்தசஷ்டி கவசத்தை பத்தி மிக மோசமான முறையில விமர்சிச்சு ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க இந்த வீடியோ பார்த்த பலரும் தங்களோட எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க மேலும் கருப்பர் கூட்டம் ஆட்களை கைது செய்யணும் அவங்க இந்து கடவுளை கொச்சைப்படுத்தும்படியா பேசிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்ல புகார் தெரிவிச்சிருந்தாங்க மேலும் இந்த கருப்பர் கூட்டம் குழுவுக்கு தடை செய்யப்பட்ட ஏதோ ஒரு அமைப்பு கிட்ட இருந்து காசு வருது இதை போலீஸ் தீர விசாரிக்கணும் பிஜேபி தரப்புல இருந்து போலீஸ் கிட்ட கோரிக்கை வைக்கப்பட்டுச்சு இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா கருப்பர் கூட்டம் யூடியூப் சேனலுடன் நிர்வாகியான சென்னையை சேர்ந்த செந்தில் வாசனை இப்போ போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க ஆனாலும் இந்த கருப்பர் கூட்டத்தை பத்தி பேசுறது ஓயலையாம் இப்ப பாத்தீங்கன்னா நடிகரும் நடன இயக்குனருமான ராகவாளர் தன்னோட முருகர் போட்டோவை அப்லோட் பண்ணி சில பதிவுகள்ல அவர் இட்டு இருக்காரு அவரு என்ன பதிவு உங்ககிட்ட நான் ஒரு சின்ன விஷயத்த ஷேர் பண்ணிக்கணும்னு விரும்புறேன் நான் சின்ன வயசுல இருந்து கந்த சஷ்டி கவசத்தை கேட்டு வளர்ந்தவன் எங்க அம்மா எனக்கு தினமும் காலையில கந்த சஷ்டி கவசத்தை படித்து காட்டுவாங்க அது என்னை காத்து கொண்டிருக்கிறது மேலும் இந்த கந்த சஷ்டியோட கவசம் என்னன்னு எனக்கு தெரியும் இதை நான் யாருக்கும் நிரூபிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை மேலும் இந்த முருகர் படத்தை பாருங்க இதுல இருக்கிற அன்பு அழகு அறிவு இத உணருங்க முருகரை பத்தி யாரோ தப்பா பேசிட்டாங்க அப்படின்றதுக்காக முருகனோட தூய்மை வந்து வீணாகிடாது அதனால அவங்கள பத்தி பேசி அவங்கள பெரிய ஆளா ஆக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லி ராகவாளன் தெரிவிச்சிருந்தாரு இந்த பதிவை பார்த்த ரசிகர்கள்லாம் ஆமாண்ணா யாரோ ஒருத்தவங்க பேசுறாங்கன்றதுக்காக முருகனோட தூய்மை போயிடாது நீங்க சொல்றது கரெக்டு தான் கந்த சிருஷ்டி கவசம் இன்னும் நம்மள காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ்லாம் எல்லாம் இப்ப குவிஞ்சிட்டு வருதான் தலா அஜித்தின் அதே பாணியில் கடைபிடிக்கும் நடிகர் விஜய் நம்ம தமிழ் சினிமாவோட அதிக சம்பளம் வாங்கும் நடிகர்ல ரஜினிக்கு அப்புறமா அடுத்து இருக்கிறவர் விஜய் தாங்க கடைசியா தர்பார் படத்துல பாத்தீங்கன்னா ரஜினி நூத்தி கோடி சம்பளம் வாங்கினாராம் இதை தொடர்ந்து தளபதி சிக்ஷிவை படத்துல விஜய்க்கு நூறு கோடி சம்பளம் பேசப்பட்டுச்சாம் ஆனா இதெல்லாம் கொரோனாக்கு முன்னாடி இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே தற்போது நிலை மாறிடுச்சாம் மேலும்

இதனால அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல சில வருஷங்களா அஜித் இந்த ரூட்டை தான் ஃபாலோ பண்றாரு இனிமே நம்ம தளபதி விஜயும் இதே ரூட்டை தான் ஃபாலோ பண்ண போறாராம் மேலும் நம்ம தளபதி விஜய் பாத்தீங்கன்னா இனிமேல் வாங்குற சம்பளத்தை வெள்ளையா குடுக்கணும் அப்படின்னு சொல்லி தயாரிப்பாளர்கிட்ட கண்ணோட கருத்தை முன்வைக்க போறாராம் இதனால வளர்ந்துட்டு வர நம்ம தளபதிக்கு எந்த ஒரு தடையும் இனிமேல் இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும் தலாஜித்தின் வாழ்க்கையில் ஏற்பட்ட மிகப்பெரிய சோகம் நம்ம அஜித் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ் சினிமாவுல உச்சத்துல இருக்கிற ஒரு நடிகர் இவருக்கு பேர் புகழ் பட்டாளம்னு எல்லாமே இருக்கு இவரு இந்த அளவுக்கு வர்றதுக்கு இவரோட கடின உழைப்பு தான் காரணம் ஆனா ஒரு காலத்துல இவரோட வாழ்க்கை எப்படி தெரியுமா ஆரம்பிச்சது நம்ம தலாஜித்தோட முதல் படமே பிரம்ம புஸ்தகம் அப்படின்ற தெலுங்கு படம் தானா இந்த படத்தோட இயக்குனர் செட் வேலையில ஈடுபடும் போது கப்பலில் இருந்து தவறி விழுந்து இறந்துட்டாராம் இதனால படப்பிடிப்பு நின்று விட்டுதான் இதனால நம்ம தல அஜித்தோட திரைப்பயணமே கேள்விக்குறையில இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்றாங்க மேலும் பாக்கியராஜ் தான் அந்த படத்தோட மீதி கதையை வடிவமைச்சாரு கிளைமேக்ஸ் இப்படிதான் அமையணும் அப்படின்னு சொல்லி அவர் பிக்ஸ் பண்ணதுனால இன்னைக்கு நம்ம தல அஜித்தோட திரைப்பயணம் ஆரம்பிச்சு இந்த அளவுக்கு வளர்ந்து நிற்குது அப்படின்னு தான் சொல்லணும் மேலும் இந்த அளவுக்கு அவர் வளர்றதுக்கு காரணம் இவரோட தன்னம்பிக்கை மற்றும் தன்னடக்கம் அப்புறம் கடின உழைப்பு அப்படின்னு தாங்க சொல்லணும் விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க